ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அல்லது டின்னருக்கு சப்பாத்தி செய்ய போகிறீங்க அப்படின்னா இந்த கிரேவி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மீல் மேக்கர் கிரேவி தான். எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஒரு வாணலியில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். காய்ஞ்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா வேக விடுங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்குள்ளே நம்ம பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய், பொட்டுக்கடலை, மஞ்சள்தூள் இது மட்டும் போட்டு தண்ணி ஊற்றாமல் 1 முறை அரைங்க. தண்ணி ஊற்றிட்டு 1 முறை அரைச்சிங்கன்னா பேஸ்ட்டு ரெடி. இந்த தேங்காய் பேஸ்ட்டை இப்போ அந்த கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது கொதிக்கிற டைமில் மீல் மேக்கரை வேக வச்சு எடுத்துக்கலாம். 1/2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்கும் போது மீல் மேக்கரை ஆட் பண்ணிவிட்டு 1 முறை நல்லா கிளறி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுடுங்க. நல்லா வெந்துடும் மீல் மேக்கரு. இப்போ கிரேவிக்கு 1 ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுலேயே 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ மீல் மேக்கர் நல்லா வெந்திருக்கும். அதை நல்லா 1 முறை பச்சை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் பிடிச்சி எடுத்து இந்த கிரேவியில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 முறை கொதிக்கும் போது ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மசாலா எல்லாமே மீல் மேக்கரில் இறங்கணுன்றதுக்காக நம்ம மூடி வைக்கிறோம். மூடி வச்சுட்டு நல்லா வேகட்டும். எல்லாம் ஒன்றோட ஒன்று மெர்ஜாகட்டும். மெர்ஜானதுக்கப்புறமா 1 கொதி விட்டு அதில் கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணி ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா மீல் மேக்கர் கிரேவி ரெடி. இது ரொம்ப ஈஸியானதும் கூட ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிவிட்டு 1 முறை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டான மீல் மேக்கர் கிரேவி ரெடி.